அம்மே சொல்லிட்டான்டா, சொல்லி போயிடுறா போயிடுறா போயிடுறா. ஆஃப் ரோடுக்குள்ளே இறங்கியாச்சு, இனி சேஃப்டியாக வண்டி ஓட்டணும். அங்கங்கே மண் வேற லேசாக இருக்கு, ஜாக்கிரதையாக ஓட்டணும், வலிக்கு இழுக்கி விட்டுறக்கூடாது கடவுளே. ஆத்தி இது கொஞ்சம் ரொம்ப மோசமான மண்ணாக இருக்குது, ஸ்கிட் ஆயிட்றா. ஆக்சுவலாக அது வந்து ஆஃப் ரோடுக்கு ஆன் ரோடுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ரோடுனா தார் ரோடு போட்டு வச்சுருக்கதா தான் ஆன் ரோடு, மேப்லலாம் பார்த்தா தெரியும். இது வந்து மேப்லேயே காட்டாத ரோடு, இது ஆஃப் ரோடு, ரோடே இருக்காது. இவங்களாம் தன்னை போல் ஒரு மிதிப்படை, அது என்ன சொல்ல, ஆட்கள் நடந்து போக ஒரு பாதையாக மறைஞ்சிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கப்பட்ட ரோடு இது. ஓ மை காட், கடவுளே எப்படியாவது இந்த இடத்த தாண்டிடுடா. ஆக்சுவலாக வந்து நல்லா புதைச்சி விட்ருக்கேங்களே, வேறு எதுவும் வழி இருக்குது, வேறு வழி இல்லை. அம்மே சொல்லிட்டான்டா, சொல்லி போயிடுறா 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 போயிட்டான். ஓ மை காட், சரியான புதை இது. பாதைக்கு நான் அடிக்கடி வந்திருக்கேன், அதனால் எனக்கு அந்த வழி தெரியுது. ஆட்டி பாறை அம்மாடி, டீட்டெயில்டு வாஷில் கொண்டு விட போகிறேன். என் வண்டி எந்த டைமில் எப்படி சூப்பராக வாஷ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, கார் டீட்டெயிலிங் ஸ்டூடியோ, அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கேன். என் பைக்கை வந்து வாஷ் பண்ணேன், இங்கே தான் கொண்டு போயிட்டுருக்கணும். டீட்டெயில்டு வாஷ் ப்ரீமியம்னா என்ன, நார்மலாக என்ன, 300 போடுங்க. அவுட்புட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி போட்டுருவோம். இப்போ தான் அடிச்சுட்டு வரேன் ஆஃப் ரோடு. இந்தா ஒரு எல்லாம் ரெக்கார்டிங்லேயே தான் இருக்குது, போட்டு விடுங்க. என்னன்னு பண்ணுங்க, வண்டி க்ளீனாக வந்துச்சு. வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. என்ன ஃபஸ்ட்டாக இருக்கு தெரியுதா, எவ்வளோ மண் இருக்குன்னு தெரியுதா, அங்கே எவ்வளோ மண் இருக்குது பாருங்களேன். நம்பர் ஃப்ரெண்டில் பார்த்துக்கோங்கண்ணே, இல்லை வண்டி நம்பரு. வாஷ்லேயே தெரியுது, ஆனால் வண்டியோட பிளாஸ்டிக் பாடிஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இதாகிடுச்சு, ஸ்லைட் ஆகிடுச்சு. என்ஜின் இருக்கிற ஹீட்டு தெரியுதான்னு தெரில உங்களுக்கு, அங்கே புகை வந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோ விரட்டு விரட்டினேன் வண்டியை. இப்போ இது இதுக்கு டயருக்கா, இது ஆக்சுவலாக டயருக்கு க்ளீன் பண்ணுறாங்க. நீங்கள் எத்தனை நேரம் வாஷ் பண்ணால் டயரை க்ளீன் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஓப்பன் கமாண்டில் ஒருத்தரும் க்ளீன் பண்ண மாட்டீங்க, ஏன்னா வீட்டில் க்ளீன் பண்ணால் நம்ம வந்து ஜாஸ்ட்டாக மேல்டாப்பில் பாடியில் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருவோம், டயர் மோஸ்ட்லி க்ளீன் பண்ண மாட்டேங்க. பட் இங்கே டயரை க்ளீன் பண்ணுறாங்க, அதுக்குன்னு தனியாக ஒரு ஷோப்பு யூஸ் பண்ணி, டயராக இருக்கட்டும் எல்லாமே. எங்கெல்லாம் வந்து அதிகமாக
பார்க்க வண்டி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பிங்க் கலரில் இருக்கு. This is that. நம்ம ஸ்னாப் பண்ணப்புற வேலை பண்ணுவோமா? ஒரு இடம் விடாமல் தெளிவாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டுருக்கு இருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் வாஷ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர் க்ளீனிங், அந்த டயர் செக்ஷன் அண்ட் இந்த கை போக முடியாத இடத்துங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனி ஷோப்பு வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோம் இருக்கோ பார்ப்போம். ஸ்ட்ரீம் க்ளீனிங் அப்படின்னு க்ளீனர்னு சொல்லிட்டு ஒரு தனியான ஒரு செக்ஷன் வச்சுருக்கு, இருக்கலாம் அதுவும் ஃபோமாக இருக்கலாம். டெய்லி க்ளீன் பண்ண முடியாதுல்ல, எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் நல்லா இருக்குப்பா. க்ளீனிங் வந்து நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் அவங்க க்ளீன் பண்ணும்போது நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்கள, எந்த அளவுக்கு அவங்க வந்து கையெல்லாம் உள்ளே விட்டு போக முடியாத இடத்துக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு க்ளீனிங் பண்ணுறாங்க, ஒரு ஷாப்பில் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பைக் மாதிரி எடுத்து அவங்க பொறுமையாக ஒரு கேர் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த கேரிங் எனக்கு இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தெரியுது. சம்மன்ருக்கு பல்ல பல்ல பல பலன்னு. ஆனால் தண்ணி இருக்கும்போது பல பலன்தான் இருக்கும், காஞ்சதுக்கப்புறம் தான் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் வந்து கடைசியில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வண்டியோட எந்த லெவலுக்கு இவங்க வந்து டீட்டெயில்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட பர்சனல் ஒப்பீனியன் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து ஏர் வச்சு இருக்குல இருக்க தண்ணியை பிரச்சு தூர எடுக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இப்போ வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா, க்ளீன் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. நல்ல லைட்டிங் கண்டிஷனோடு பார்க்க அழகாக என்னெல்லாம் டீட்டெயில்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் பண்ணும்போதே பார்த்துருப்போம் எந்த அளவுக்கு அவங்க டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு. என் வண்டி வந்து வந்து விடும்போது எந்த அளவுக்கு ஃபேடாக பார்க்க ரொம்ப ரஸ்டியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கா க்ளீனிங், அதாவது வீலோட இடப்பட்ட இடம், இந்த கவரு, இது கை வந்து எங்கெல்லாம் போக முடியாதோ அங்கே எல்லா இடத்துலையுமே க்ளீன் பண்ணிட்டாங்க. இன்ஜின்லாம் பார்க்க அந்தளவு க்ளீனாக நீட்டாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் க்ளீனிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, நமக்கு தண்ணி வடியது காரணம் என்ன, ஃப்ரேமில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸில் தண்ணி வந்து உள்ளே உட்காந்துக்கும், அதுலேருந்து வந்து தண்ணி மாதிரி இருக்குது. ஸோ ஆல்வேஸ் வந்து என்னோடய ரேட்டிங் வந்து 10 out of 10 கொடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருவேன். இதுக்கு வந்து நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சரிங்களா. நார்மல் வந்து என்னங்கிறத நம்ம விசாரித்து நான் சொல்கிறேன். ஸோ இதோட ரேட்டிங் என்ன 10 out of 10 தான் ரேட்டாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார் டீட்டெயிலிங் மட்டும் இல்லை, பைக் டீட்டெயிலிங்கும் பண்ணுறாங்க, செராமிக் பண்ணுறாங்க, பிபிஎஃப் ஓட்டுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே இருக்குது. இப்போ எனக்கு பில் வந்துருச்சு, என் பில்லை பார்ப்போம். ஓகே ரைட். ஸோ பில் கொடுத்துட்டாங்க, 300 rupees போட்டிருக்காங்க. அப்புறம் நார்மல் வாஷ்னா எப்படி, அதில் என்னலாம் வரும்? ட்ரெஸ்ஸிங் மீன்ஸ் ஆமாம் ரைட் ரைட். நார்மல்னால் அது மட்டும் இல்லாமல் இருக்கும் சரிங்களா. நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. 300 rupees ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ வர விருப்பம் திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இருக்க நான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வர விருப்பம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்ல வித்தியாசமாக இருக்கும். என்ன சொல்ல, என்னெல்லாம் வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் நிறைய டைப் ஆஃப் பாலிஷிங் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. 300 rupees, அதாவது 200 rupees வந்து என்ன ட்ரெஸ்ஸிங்ஸ், அந்த ஃபேடிங்ஸ் வந்து வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபேடிங்ஸ் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். இன்னும் நான் பேசிகிட்டே இருந்தால் பேசிகிட்டே போவேன், நிறைய பேசுவேன்.
ஸோ இது ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோட்டிவ் வீடியோ அப்படிங்கிறதுக்கு இல்லை, ஜஸ்ட் நான் அந்த இடம் வந்து பார்த்தேன் நல்லா இருந்தது. ஸோ இது எப்படி இருக்குது, இதோட அவுட்புட் எப்படி இருக்குது தெரிஞ்சிக்க தான் அந்த இடத்துக்கு வந்தேன். இது ப்ரொமோட்டிவ்காக, மோஸ்ட்லி ஃபஸ்ட் விஷயம் சொல்லி ப்ரொமோட்டிவ்காக இல்லை, அவங்க ப்ரொமோஷனுக்காக நான் பண்ணலை. இது வந்து நான் இருக்கதான் சொல்லிடுறேன், சரிங்களா? ரைட், ஓகே, பாய், டேக் கேர், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.